பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாட்களுக்காக தான் இவ்வளவு நாளா காத்திருந்தோம். இசை வெளியீட்டு விழா எங்களுடைய ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய வாகம் இறக்கி இசை வெளியீட்டு விழா நடிப்புல ஒரு பிரம்மாண்டம், இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம், இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு படைப்பு. தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் பேன் இண்டியா மொழியாக மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதற்கான தேசிய விருதும் இப்பவே எழுத வைக்கப்பட்டிருக்கும். இசை வெளியீட்டு கமல் சார் பத்தி சொன்னா எனக்கு நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உபாலராயன் அவர்கள். 6 வயதில் திரைத்துறைக்கு வந்து 65 ஆண்டுகளும் தீவிரமாக நடிச்சிருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உபாலராயன் அவர்கள். கமல்ஹாசன் 1986 ஒரு நடிகருக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு 1,00,000 பேருக்கு மேல மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல. அப்புறம் 1982 ஒரு படம் தொடர்ந்து 4 திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி 4 திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலகநாயகன் அவர்கள். சலந்தேரி கசம், வாழ்வியல் மாயம், சகலகலாவதரன் 3 முறை எல்லாமே இறந்துள்ளார். சாந்திரி வசம் மட்டும் 365 நாட்களுக்கு மேல. அதே மாதிரி அமெரிக்கால முதன் முதலாக சவுத் இண்டியன் மூவி ரிலீஸ் ஆகி 12 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படம். அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல் முதல்ல திரையிடப்பட்டதும் வசாதார திரைப்படம். கிட்டத்தட்ட 56 முதல் முதல் மாயாசாலில். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற 19 பிலிம்கார் வருது, 3 நந்தி வருது, 4 தேசிய வருது, சிவாலியே சொல்லிட்டு போன டாக்டரை இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் இயங்குது. விருதுகள் வந்து பிலிம்கார் வந்து வேண்டாம், வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய கலைஞர்கள் கொடுங்க அப்படின்னு விருதை ஒழித்து வச்ச ஒரு மாபெரும் கலைஞர். அப்படிப்பட்ட கலைஞருடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்பவுமே எங்களை போல தமிழ் ரசிகர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய காத்திருக்காங்க. நன்றிகள்.